கல்யாணம் நடத்தணும்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. வழக்குத்தூள் பக்கம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஜவுளி கடைகளாக இருக்குது. அது வந்துட்டு அப்படியே கீழமாசி வீதிக்கு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பலசருக்கு ஜாமாமா அப்படியே அந்த பக்கம் சின்னாமணி தேட்டரும் பழைய தேட்டர் இருந்துச்சு. அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக பாத்திர கடைகள், பாத்திரம் வாங்கணும் இந்த இதுவும் கிடையாது. அத்தனை பாத்திரம் அது அப்படியே மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு போயிட்டால் காய்கறி ஃபுல்லாக வாங்கிடலாம். மதுரையில் வந்து இந்த மற்ற ஊரில் மாதிரி இந்த ஊர் அலைய வேண்டிய தேவையில்லை சார். ஒவ்வொரு ஏரியாவும் அந்தந்த ஜாமான்களும் அங்கங்கே ஃபுல்லாக கிடைக்கும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஜவுளி கடைனா நீங்கள் ஜவுளி கடைகளாக பார்த்துடலாம். பலசர கடைனா பலசர கடை ஃபுல்லாக பார்த்துடலாம். புக்ஸுனால் புக்ஸ் ஒரே லைனாக இருக்கும். அந்தந்த ஏரியாவில் அது இது கிடைக்கும் சார். மற்ற ஊருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும் சார். ஆக்சுவலாக வந்து சார், நாங்கள் வந்து புதுமண்டபம், மதுரை புதுமண்டபத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 30 இயர்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப் வச்சு நடத்திட்டு வரோம். இதில் வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா நம்மகிட்ட இந்த ஓல்டு டேச்சூஸ், இந்த மாதிரி ஹேண்டிக் ஃபினிஷிங் டேச்சூஸ் இந்த மாதிரி வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்து பார்க்கலாம். நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுமண்டபம் மார்க்கெட்டு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே இங்கே ஆக்சுவலாக வருவாங்க. இங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்கள்லேருந்து நம்ம லோக்கல் பீப்புள்ஸ், பட் எனி ஆல் ஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து டெய்லர்ஸ் ஷாப் அதிகமாக இங்கே இருக்கும். ஒரு 1 ஹவரில் வந்து உங்களுக்கு எனி ட்ரெஸ்ஸஸ் வந்து டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், லேடிஸ்களுக்கான தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த காட்டன் மெட்டீரியல்ஸ், ஃபேப்ரிக் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில்களுக்கான சாமி பொருட்கள் வந்து இங்கே ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு இந்த என்ன கோயிலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா கோயில்களுக்கான சாமி பொருட்கள் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சார், இங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதம் வருஷம் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுமண்டபத்தில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கல்லழகர் சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்துட்டு இந்த தண்ணி பீச்சுவாங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அழகர் இங்கே மதுரைக்கு வரும்போது அவர் மேலே வந்து தண்ணி அடிப்பாங்க பைப்பில். அதுக்கான ட்ரெஸ்ஸு வேஷம் போட்டுட்டு நேத்திக்கடன் செலுத்துறதுக்காக, அந்த நேத்திக்கடன் செலுத்துறதுக்கான ட்ரெஸ்ஸு வந்து இங்கே தான் புதுமண்டபத்தை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டெய்லர்ஸ்லாம் வந்து தச்சு ரெடிமேடாக வந்து பண்ணி இங்கே வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நல்லா மூவ் ஆகும். இங்கே வந்துட்டு இங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து வாங்குவாங்க இங்கே வந்துட்டு. உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் போகும், இங்கே மூவிங் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப எல்லா பொருளுமே இங்கே ரொம்ப பாப்புலராக கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த பொருள் தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லாத அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம வந்து மதுரை பொருள் அப்படின்னாக்கா இங்கே வந்து மீனாட்சி டெச்சூஸ் அந்த மாதிரி தான் சார் போகும். உங்களுக்கு வந்துட்டு மீனாட்சி டெச்சு அந்த மாதிரி போகும். இந்த மீனாட்சம்மன் கோயிலோட மேப் மாதிரியே வந்துட்டு ஒரு கோபுரம் மாதிரி பண்ணுவாங்க. மீனாட்சம்மன் கோயிலோட ஃபுல் அந்த பேக டீடெயிலோட இது வர மாதிரி, அண்ட் டெம்பிளோட மேப் மாதிரியே ஒரு ஸ்டெச்சுவாக பண்ணுவாங்க. ஃபுல் டெம்பிள் வர மாதிரி ஒரு டெச்சுவாக கிளாஸ்குள்ளே வச்சு அதை பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதை பண்ணி இங்கே வந்து சிலவங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பொருட்கள், சாமிக்கு தேவையான மோஸ்ட்லி வந்து சாமிக்கு தேவையான பொருட்கள் பூராமே இங்கே மதுரையிலேயே வந்து தான் ரொம்ப நிறையா பண்ணுறாங்க. அது வீட்டுக்கு அது வந்து சார் இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டைன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு அடிக்கிற இந்த நேத்திக்கடன் செலுத்துறதுக்காண்டி வந்து இந்த கருப்பு சாமிக்கு உள்ளான இந்த டவுசர்ஸ், அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திரிபந்தம்னு சொல்லுவாங்க. அந்த திரிபந்தம் டச்சு டான்ஸில் ஆடுவாங்க அந்த திரிபந்தம் அப்படி சொல்லிட்டு, அது அப்புறம் வித்து இந்த குஞ்சம், இந்த சாமி கொடைகளுக்கு வைக்கிற குஞ்சம்ஸ் எல்லாம் வந்து அது இங்கே வீட்டுகளில் வந்து நிறைய இடங்களை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஆமாம் சார், இப்போ மதுரை தான் உங்களுக்கு வந்து நேட்டிவ். அது வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர்டு மோஸ்ட்லி வந்து இங்கே தான், மதுரை மட்டும்தான் அதிகம். அது எல்லா இடத்துலையும் நிறைய இடங்களை வீட்டுகளில் பண்ணி இங்கே வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் மேடம், இது வந்து ஆக்சுவலாக டெம்பிள் ப்ரைஸு. நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வாடகை கட்டுறோம். உங்களுக்கு வந்து இது கவர்மெண்ட்டோட டெம்பிள் அப்படின்றதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம மந்த்லி வந்து வாடகை கட்டுறோம். நம்ம உங்களுக்கே கொடுத்துட்றாங்களா இல்லை? இல்லை சார், இது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம
வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார். எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம இருக்கிறனாலும் இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம வாடகை மட்டும் நம்ம மாதம் மாதம் டெம்பிளுக்கு நம்ம வந்து வாடகை கட்டும். ஸோ அதாவது சார், நமக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்க, எனக்கு இந்த கடை இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா, வேறவங்கக்கிட்ட நம்ம ரிலேஷன்கிட்டையோ வேறு நம்ம கடை கேட்குறவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம வெளியில் போயிடுவோம் சார். ஆமாம் சார், இன்றைக்கி உள்ள அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. ட்ரெடிஷன் நம்மளோட நம்மளாக ஃபோனை இது நம்ம ஒரு நம்மளாக வந்து இது பண்ணுறதா முடிவு பண்ணுறதா. இப்போ உங்கள் கடை நடத்தணும்னு லைக் பண்ணுறவங்க வந்து நடத்துவாங்க. சப்போஸ் வேண்டாம் அப்படின்னாக்க வேறு கஸ்டமர்ஸ் வேறு பார்ட்டிகிட்ட வந்து கொடுத்துட்டு இன்றைக்கி ரெண்ட் என்னவோ அது இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நம்ம கோயிலுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன வாடகை கட்டணுமோ அதை அவங்க கட்டிகிட்டே வரணும். இங்கே வந்து நமக்கு இங்கே நம்ம புது மண்டபத்துலேயே வந்து ஒரு சாமி இருக்குது சார், கடவுள் இருக்காங்க, பத்ரகாளி அம்மன் இருக்குது, சிலை பெரிய சிலை. அதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த பால் குடம் எடுப்பாங்க. பால் குடம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு சாமிக்கு வந்து நிறைய செலவு பண்ணுவோம். நம்ம கடைக்காரங்கள் மட்டும் எல்லாம் சேர்ந்து சாமிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அலங்காரங்கள்லேருந்து பால் அபிஷேகம்லேருந்து நம்ம அன்னதானங்கள் வர மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணி இந்த இது மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம சிறப்பாக சாமி கும்பிடுவோம். அது இந்த ஆடி மாதம் அந்த மாதிரி வரும் சார், ஆடி மாதம் அந்த மாதிரி நம்ம இங்கே நம்மளாம் நம்ம சார்பாக அவன் பண்ணிக்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். அது நம்ம லைக் பண்ணி விருப்பப்பட்டு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்கவுங்க கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி சாமிக்கு எவ்வளோ வந்தாலும் அதை செலவு பண்ணிடுவாங்க. ஆமாம் சார். இல்லை சார், அது வந்து உங்களுக்கு வந்து டெம்பிள் வந்து பர்சனல் யூஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. இது கடைக்காரங்களுக்கும் அவங்களுக்கு நம்ம அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து நமக்கு இந்த டெம்பிளில் உள்ள சாமி மீனாட்சி அம்மன் வந்து ஒரு எண்ணெய்க்காப்பு திருவிழான்னு சொல்லி நடக்கும். இந்த 6 மந்த் ஒன்ஸ் வந்துட்டு, இந்த இயர்லி 2 டைம்ஸ் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த எண்ணெய்க்காப்பு திருவிழான்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து உங்களுக்கு சுற்றி வரும். இந்த புது மண்டபத்தை இந்த 10 டேஸ் வந்து சுற்றி வந்துட்டு அந்த உள்ளே போய் ஒரு 3 ரவுண்டு புது மண்டபத்தை வந்து 3 ரவுண்டு அடிச்சுட்டு அந்த மைய மண்டபம்னு சொல்லுவாங்க, இந்த பாதையிலையும் புது மண்டபம் சுற்றி அடிச்சுட்டு உள்ளே போய் மீனாட்சி அம்மன் வந்து உள்ளே இருக்கும். அது உள்ளே வந்து சில இதெல்லாம் பண்ணிவிட்டு சிறப்புகள் இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு அபிஷேகம் அந்த சில இதெல்லாம் பண்ணுவாங்க. பூஜை கீஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சாமி ரிட்டர்ன் கோயிலுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு வந்துட்டு அந்த 10 டேஸ்க்கு வந்து நம்ம கடைக்காரங்களாம் சப்போர்ட் பண்ணி அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஃப்டர்நூனே கடை அடைச்சிருவோம். சாமி வந்து வர்றது ஈவினிங் தான் வரும். அந்த ஈவினிங் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப்டர்நூன்லாம் நம்ம லஞ்ச் முடிஞ்சோடனே நம்ம வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சாமி வந்துட்டு ஃப்ரீயாக அவங்க கோயிலேருந்து வரவங்க மட்டும் கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு போவாங்க. மற்றபடி சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க அவங்க இருந்து கும்பிட்டுட்டு அப்படி போவாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்று எலெக்ஷன் வரும்போது வந்துட்டு அந்த 1 டே மட்டும் அடைப்பாங்க. ஆமாம் சார், எலெக்ஷன் டைமிங் வந்து ஆமாம் சார், புது மண்டபம் நம்ம சங்கத்துலேருந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். அன்றைக்கி வந்து அவங்க அந்த ஓட்டு போகிற வரவங்க வந்து இங்கே போடுவாங்க ஒரு பூத் மாதிரி. ஆமாம், இது வந்து இது பொதுவாக அந்த கவர்மெண்ட் எலெக்ஷன் இந்த இது வருது பார்த்தீங்களா. ஆமாம், அந்த இதுக்கு வந்து ஒரு பூத் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த வரப்போ எலெக்ஷன் வரப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார், அது கிடையாது. நம்ம சங்கத்துலேருந்து பர்சனலாக போடுற மீட்டிங் தான் சார், நம்ம கடைக்காரங்களோட சங்கம் நம்ம சங்கத்துலேருந்து அப்படியெல்லாம் எதுவும் இங்கே கிடையாது சார், மண்டபத்தில் நடக்காது. இது வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டாக தான் சார். மதுரையை பொதுவாக புராதன நகரம்னு சொல்லுவாங்க. இங்கே விற்கக்கூடிய பொருள்களில் பாதியும் அந்த புராதன காலந்தொட்டே உள்ளக்கூடிய பொருள்களாக தான் இருக்குது. ஏறக்குறைய எல்லாமே சுற்றுல இந்த சுற்று வட்டார கிராமங்கள் அனைத்துக்குமே மதுரை ஒரு தாயகம் மாதிரி. சுற்று வட்டாரங்களில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் இங்கே தான் இந்த பொருள்கள் தயாராகுது. வேற எங்கேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிக குறைவு. மதுரையில் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய சித்திரை ஃபெஸ்டிவலுக்கு அனைத்து பொருள்களும் மதுரை இந்த புது மண்டபத்திலேருந்தே தயாராகுது. மதுரையில் இருக்கக்கூடிய கோவிலோட தொடர்புடைய திருவிழாக்களுக்கும் இங்கே இருக்க பொருட்கள் தயாராகுது நிறையா. இங்கே நம்ம இந்தியா முழுவதும் சரி, டெல்லியில் பொருள் இந்த பொருள் வாங்கினாலும் சரி, இது மேட் இன் மதுரை தான். ஏன்னா இந்த பொருள் வேறு எங்கேயும் தயாராகிறதா நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால் இந்த மதுரைக்கு இந்த பொருள்களை வச்சு இது ஒரு சிறப்பு. ரொம்ப பேர் வந்து சுற்றுலாவுக்கு இங்கே வர்றாங்க. எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பொருள்களும் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விவாதங்களும் இதே தான். இந்த தொழிலை வந்து நீங்கள் ரசித்து செய்கிறீங்க, தயவுசெய்து இதை விட்டுறாதீங்க, இந்த தொழிலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த அடிப்படையில் இதில் லாபத்தை பிரதானமாக வச்சு பார்க்காம தொழிலை ஒரு பிரதானமாக வச்சு தான் பார்க்குறோம். இதில் மறைமுகமாக நம்ம பாரம்பரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா கோவில் விழாக்களுக்கும் இங்கே வந்து பொருள் தயாராகுது. அதுவும் இல்லாமல் இங்கே உணவுப் பொருள் தவிர்த்து மிக அதிகமான பொருட்கள், பாத்திர கடைகள் அதிகமாக இருக்குது, புஸ்தக கடைகள் அதிகமாக இருக்குது, டெய்லரும் ஏறக்குறைய ஒரு 150 பேர் இருக்கிறாங்க,
சீமந்தத்துக்கு உண்டான பொருளாலும் சரி, கல்யாணத்துக்கு உண்டான பொருளாலும் சரி, வளகாப்புக்கு உண்டான பொருளாலும் சரி, குழந்தை பேருக்கு உண்டான பொருளாலும் சரி, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் இல்லாத ஒரு இது இங்கே நிச்சயமாக கிடைக்குது. இது ஆனால் அதில் உள்ள என்ன அப்படின்னா, நவீனம் இல்லாமல் இது ஒரு பாரம்பரிய பொருளாக இருக்குன்றது மட்டும்தான் இதில் ஒரு சிறப்பு. இங்கே நாங்கள் வியாபாரியாக இருக்கிறதுலேயும் உள்ள ஒரு பெருமை என்னென்னா, லாபத்தை பிரதானமாக வச்சு செய்கிறத காட்டிலுமே இந்த கோவில் அட்மாஸ்பியரில் பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து ஒரு சந்தோஷம், லாபம் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து இடம்பெறாது, சந்தோஷம் ரொம்ப முக்கியம். குறைச்ச வருமானமாக இருந்தாலுமே இதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமி அலங்காரத்துக்கு வந்து பாவாடைகள், கைவினை பொருட்கள் நிறையா இருக்குது, அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வேண்டிய தொட்டி கொம்பு, விளையாட்டு பொருட்கள், அப்புறம் குத்து விளக்கு, இங்கே மதுரையில் ரொம்ப விளக்கு வந்து ரொம்ப பாப்புலரு. அப்புறம் புதுமண்டபத்தை பொறுத்தளவு மஞ்சள் குங்குமம் வந்து மிக அதிகமாக எங்கே மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதமாக இருக்கங்காட்டியும் இது அதிகமாக இங்கே எல்லாருமே வந்தால் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குது. இதில் எல்லாருமே வந்தால் மற்ற எது வாங்குகிறாங்களோ இல்லையோ அந்த மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போகணுன்றது ஒரு கட்டாயமாக வச்சுருக்கிறாங்க. இந்த தொழிலை இங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து ஒரு திருப்திகரமாக தான் செஞ்சுட்டு வர்றோம். இதில் அதுவும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப படித்தவர்களாக இருந்தாலும் சரி, இதாக பாரம்பரியமாக அப்பாவுக்கு முன்னாடி மகனாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலில் வந்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக தான் வர்றாங்களே ஒழிய பிடிக்காமல் வர்ற அப்படின்ற ஒரு செயல் கிடையாது. அதனால் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்களை பிடிச்சு பண்ணுறோம். இது நான் வந்து இப்போ 35 வருஷம் ஆச்சு சார். நான் வந்து 35, ஆமாம் நான் தான் ஆரம்பித்தேன் சார். 35 வருஷம் ஆச்சு. நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்தேன். நான் 17 வருஷத்தில் வந்தேன். இப்போ 52 வருஷம். பக்கத்தில் என் பையன் 22 வருஷத்தில் உட்காந்துருக்கிறான். அவர் எம்எஸ்சி படிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு மிக உதவியாக இருக்கிறான் அவன். இந்த தொழிலை அவனும் ஒரு மிக விருப்பத்தோடு தான் வந்து உதவி செய்கிறான். புதுமண்டபம் வந்து 475 வருஷத்துலேருந்து 500 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து அதுக்கு பேர் புதுமண்டபம் தான். அது அது அந்த காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடியே கடைசியாக கட்டின மண்டபம், புது அடையாளத்துக்காக புது மண்டபம்னு குறிப்பிடப்பட்டது. இப்போ அதுவே பேர் புது மண்டபம்னு இருக்குது. அந்த காலத்திலேயே யோசித்து 1000 வருடங்கள் பழமையானாலும் இதனுடைய பேர் புது மண்டபமாக எடுக்கணும்னு அப்போ வச்ச பேர் புது மண்டபம். அதனால் இது இப்பயுமே புது மண்டபமாக தான் இருக்குது. எத்தனையோ தூண்கள் இருக்குது, 100க்கு அதிகமான தூண்கள் இருக்குது, இன்னும் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் பேணி காத்துக்கிட்டு வரோம். அந்த ஒரு இது அது முக்கியம், அது முக்கியம். வியாபார நோக்கோட மட்டும் அல்லாமல் இங்கே உள்ள இடங்களுக்கும் பாதுகாப்பாக சார், அது வந்து சரியாக சொல்ல முடியாது. அதுக்கு ஏறக்குறைய ஒரு 150 வருடங்களுக்கு மேற்பட்டு இருக்கும் உறுதியாக. முன்னாடியார் 200 வருடங்களுக்கு உள்ள 150 வருடங்களாக நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பார்க்க வந்து கீழே பாத்திர கடைகள் மற்ற இதில் வந்து 120 வருஷ கடைகள் இருக்குது. அந்த எய்தாப்பில் ஒரு கடைகள் இருக்குது. ஆள் தலைமுறையாக வந்திருக்காங்க. இப்போ 4-5 தலைமுறை வந்திருக்கிறாங்க. சிக்கந்தர் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கு, ஆமாம், இரும்பு கடை. அவங்கெல்லாம் 120 வருஷ கடைகள் இருக்குது. அப்புறம் ஒரு கிருஷ்ண பிள்ளைன்னு சொல்லி பாத்திர கடை ஒன்று இருந்துச்சு. நான் பார்க்க 105 வருஷம் கொண்டாடினாங்க. பர்ஸெல்லாம் போட்டு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறக்கு. அதனால் நிறையா பேருக்குமே இப்போ நான் 35 வருஷம் என்னைய காட்டிலும் சீனியாரிட்டிலாம் இருக்காங்க. நிறையா 50 வருஷம் 60 வருஷம் அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக 50 வருஷம் 60 வருஷமாக தொழில் பண்ணுறாலும் எப்படி ஒரு 50-60 பேர் நீங்கள் சந்திச்சிடலாம். அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து வயசானவங்க அப்படி இருக்கவங்க கொஞ்சம் வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்க. மயங்க தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஆமாம், பின்னாடி அந்த மாதிரி கடை இருக்குது. மீனாட்சி கிளாத் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அவங்க இருக்குது. இந்த பக்கத்து கடைகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நமக்கு அவங்கெல்லாம் 50 வருஷம் கடைகள் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி மீனாட்சி கிளாத் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் ரெண்டு பையங்க பிஇ படித்தாலும் கடையில் தான் வந்து உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி அவங்க மகனை, இப்போ நான் சொல்கிறது அவருடைய பேரனை சொல்லிகிட்ருக்கேன். அவரே டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இங்கே தான் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது பழைய கடைகள், கீழே இரும்பு கடைகள், அதுக்கடுத்து பாத்திர கடை இருக்குது. அந்த கார்னரில் நடராஜர் சிலைக்கு பக்கத்தில் கீழே ஒரு இரும்பு கடை இருக்குது, அது கார்னரு.
வாசலில் இறங்கக்கூடிய இடத்துல ரெண்டு பூட்டு கடைகள் இருக்குது. சின்ன 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 ஜாமான்கள் பூட்டு கடைகள், ஹோம்மேட் திங்ஸ் விற்கிறாங்க. அவங்கள்லாம் பழமையான ஆட்கள் தான். எல்லாருமே வந்து இப்போ பக்கத்தில் இருக்கவங்க 60 வருஷ கடைகள் தான், அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கிற கடையை 50 வருஷ கடைகள் தான். அப்படி தான் இருக்காங்க எல்லாமே. குறைவான வருஷம் கிடையாது. 35 வருஷம்னு நான் பெருமைப்பட்டுக்கிறதுல எனக்கு பெருமை கிடையாது. என்னை காலையில் சீனியர் நிறையா இருக்காங்க. ஆமாம் ஆமாம், கற்றுக்கிற விஷயங்களும் நிறையா தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம மட்டுமே அப்படின்னு பிரதானமாக நினச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. அது சில ஒரு பொருள் பாவடை, சாமி பாவடே வர்றாங்க, சாமிக்கு தான் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படின்றப்ப அதை வந்து லாபத்தோடு நம்ம இப்படி தான் கரெக்டான விலைக்கு தான் விற்கணும்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. எதோ நம்ம கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப மக்களோட அனுசரித்து தான் தொழில் பண்ண முடியும். அவங்களோட மிங்கிளாகி தான் தொழில் பண்ண முடியும். நம்ம இதை தான் இவ்வளோ பொருள் இந்த விலைக்கு தான் விற்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கே நம்ம வரவே முடியாது. அதனால தான் லாபம் பிரதானமாக கிடையாது அப்படின்னு சொன்னால். ஆனால் ஏதாவது வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சிக்கனமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொழிலை பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னும் மேலும் வருடங்களில் நம்ம காலம் தள்ளலாம் நினச்சிடுவோம். என்ன சொல்கிறீங்க? இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக சார்ந்தது. இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இது வந்து ராஜாக்களை தண்ணியாக இருக்கையில் வந்து இந்த பூ ரோஜாக்கள் பூவில் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து மேலே வந்து சாமி சுற்றி வர்றதுனால அரசர் வந்து சுற்றியில் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக மேலே கோயில் மட்டும் இருக்கும். மேலே யானை சுற்றி போகும். கீழே வந்து தண்ணி இருக்கையில் பூவெல்லாம் இருந்ததுனால நானாக விட்டு தான் நம்ம நாளான பிறகு அதை வந்து இந்த பூ தண்ணியெல்லாம் இல்லாததுனால ஃபுல்லாக அப்படியே குலசை ஆயிடுச்சு. இது இப்போ வந்து இது ஒரு 80-70 வருஷம் தான் சார், ரொம்ப நாள் தான் நான் 80-70 வருஷத்துக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வந்து அதான் சார் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். தண்ணி பூ எல்லாம் இருக்கிறதுனால வந்து மேலே வந்து சாமி சுற்றி வர்றதுனால வருஷத்தில் 2 திருவிழா நடக்கும். டிசம்பர் மாதமும் இந்த ஜூன் மாதமும் மேலே சாமி சுற்றி வரும். நீங்கள் ஒரு 10 நாள் சென்று வந்தீங்கன்னா மேலே வளையல கடையெல்லாம் ஊதிங்க, அவங்க ஃபுல்லாக சாமி மேலே யானையெல்லாம் சுற்றி வைப்பான் பார்க்குறோம். யானையெல்லாம் மேலே வரும். இப்போ வந்து சின்ன இடமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்குனதுமே யானை சாமியெல்லாம் சுற்றி போவோம். வருஷத்தில் 2 நாள் வரும். எண்ணெய்க்காய் பூச்சோம் டிசம்பர் மாதம் வரும். இப்போ அடுத்த மாதம் ஒன்று இது வரும். அது இந்த பக்கம் மேலே ஏறினீங்கன்னா காஞ்சனமலை கோயில் இருக்கும். இது முத முதல் ஆதி காலத்தில் இது உருவானது. அப்புறம் இங்கே போனீங்கன்னா பழைய சொக்கநாதர் கோயில் இருக்குது. பழைய சொக்கநாதர் கோயில் மீனாட்சி அம்மன் அதுதான் முத முதல் ராஜா காலத்தில் உருவாக்குனது. அங்கே மாரியம்மன் தப்ப குளம்னு இருக்கும். அங்கே வந்து இந்த குளத்தை தோண்டையில் உள்ளே வந்து ஒரு பெரிய கல் மாதிரி கிடச்சிது. அந்த கல் தான் உள்ளே வந்து விநாயகர் சிலையாக வச்சுருக்கேன். ராஜா வந்து கொண்டு வந்து வச்சுருக்கு. முக்குன்னு விநாயகர் இந்த தப்ப குளத்துக்கு போனீங்கன்னா அது பார்க்கலாம். அந்த தப்ப குளத்துல இருந்தால் ராஜா தோண்டையில் தான் இந்த விநாயகர் வந்து மேலேயா சார். மேலே வந்து மிக்ஸாப் வந்து 40 கடை இருக்கு சார். வளையல கடை வந்து ஒரு 500 கடை இருக்குது. பாத்திர கடை அந்த பக்கம் இருக்குது. பாத்திர கடை வந்து ஒரு 100 கடை இருக்குது சார். ஆ 40 கடை மிக்ஸாப் போகல 40 கடை இருக்குது. எல்லா புக்குமே கிடைக்கும் சார். ஜோதிடம், ஜென்ரல் புக்கு, அப்புறம் அந்த ஸ்கூல் கைடுகள் எல்லாமே கிடைக்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷ் புக்கு ரொம்ப கிடைக்காது. இங்கிலீஷ் புக்கு வந்து இங்கே ரொம்ப வாங்குறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. தமிழ் புக்ஸ் தான் அதிகமாக வருவாங்க. இங்கிலீஷ் புக்கு நாங்கள் வாங்கி வச்சாலும் சேல்ஸ் ரொம்ப இதாக முக்கியமான புக்கு மட்டும் இங்கிலீஷ் புக் வாங்கிடுவோம். வேறு எதுவும் ஜோதிட புக்கில் ஆமாம் இங்கே கிடைக்கும் சார். மதுரையில் எல்லா புக்குமே கிடைக்கும் சார். ஜோதிடம், ஜென்ரல் புக்கு, அப்புறம் இந்த மருத்துவ புக்கு, பழைய காலத்து மருத்துவ புக்கு, பழைய கால புராண புக்கு, இந்த மகாபாரதம், இந்த மாதிரி நிறையா கிடைக்கும். இங்கே அதாவது சார் இங்கே வந்து எப்படின்னா 40 கடையில் வந்து ஒரு 10 கடை தான் புக் ஷாப் இருந்துச்சு. மற்றது பூரா இரும்பு கடை தான் இருந்துச்சு. இரும்பு கடைக்காரங்க நடத்த முடியாமல் அடுத்தடுத்த கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க நடத்த முடியல, வயசாகிருச்சு. அதனால் பக்கத்து கடைக்காரங்க அப்படியே வாங்கி அவங்க புக் ஸ்டால் ஆகிட்டாங்க. ஆமாம், புக் ஸ்டால் மேக்ஸிமம் 2 இரும்பு கடை தான் இருந்துச்சு. 2 இரும்பு கடை மட்டும்தான் இருக்குது. இந்த அடைச்சிருக்கேன் இந்த கடை, நான் அந்த கடை அவ்வளோதான். இந்த வந்து நல்லா இருக்கேன் சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கோயில் இடம்னால கொஞ்சம் ரொம்ப நல்லது, நல்லா இருக்குது. இன்னொன்று விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்கிறதுனால கொஞ்சம் அவங்க மனம் மீதி கிடைக்கும். ஒரு 2 தடவை வெளியே போயிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்கலை. அதுவும் சரி நல்லா இருக்குது. இது வரைக்கும் நல்லா இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் மீனாட்சி அம்மன் இடம் அது. என்னுடைய பெற்றோர் இறந்ததுக்கப்புறம் நான் 1955 கடைக்கு வந்தேன். இப்போ என்னுடைய தலைமுறைக்கு பின்னாடி என் பிள்ளைகள் பக்குவத்துக்கும் வந்துட்டாங்க. அவங்களும் இப்போ இந்த கடையில் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த இதை மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ இந்த லைனில் இருக்கலையும் ஒரு மூத்த சிட்டிசன்னா நான் தான். எல்லா வியாபாரிகளை காட்டிலும் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கக்கூடியவர் நான் தான். வரும்போது இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு முதல்ல முதல்ல கடை திறக்கும்போது? இல்லை இதே மாதிரி தான் பொசிஷனாக இருந்தது. சிலர் விரும்பி இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இதனுடைய பாரம்பரியத்தை எது மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலிருந்து ஒரு உத்தரவுமா அதை இந்திய கலைப்பொருள் இந்த சிற்பத்தில் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் ஆல்டர்னேஷன் பண்ணினாலும் அவங்களுடைய பெர்மிஷன் எதுவும் செய்யக்கூடாது. அது ஜீவோ போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் அதை அப்படியே தான் வச்சு பராமரிச்சுக்கிட்டு அப்படியே தொன்று தொட்டு நடத்திக்கிட்டு வரோம். ஊடால தொழில் மாறி போகிறவங்க ஒரு பகடிக்கு வாங்கிட்டு கடையை கொடுத்துட்டு போயிடுறாங்க, வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. எங்கள் பெற்றோர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. எங்களுடைய ஊர் ஒக்கூர் சோழபுரம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து என்னுடைய பெற்றோர் மதுரைக்கு வந்ததுனால நாங்கள் அப்படியே இங்கேயே தங்கிட்டோம். இல்லை இல்லைங்க, வெளியில் மாநிலங்கள்லேருந்து வாங்கி எந்தெந்த பொருள் இங்கே விலை மலிவாக இருக்கோ அங்கேருந்து வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சில்லறை வியாபாரம் எங்கள் தாப்பு நான் செய்தது. அப்புறம் நான் வந்துட்டேன், அப்புறம் எங்கள் பிள்ளைகளும் வந்துட்டாங்க. எல்லா வெரைட்டிஸும் இப்போ எவர் சில வரவுக்கு முந்தி இங்கே வியாபாரங்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ எவர் சில ஒரு பாத்திரம் வரவும் இங்கே கொஞ்சம் வியாபாரம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டல் அடிக்குது. அது இருந்தாலும் இங்கே நிறைய பொருள் விற்றுட்டுருக்கு. கலைப்பொருள்கள் இந்த மாதிரி அயன் பாக்ஸஸ்ஸு எல்லாம் நிறைய ஓடிட்டுருக்குங்கம்மா. கடவுள் கடி படி போட்டுருக்கார், நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அது இந்த புதுமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி திருமலாயக்கர் ஃபைனல் பண்ணி கட்டினது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தாழ்ந்த ஜாதி உள்ளே விட மாட்டாங்க. அப்படிங்கையில் இதுக்குள்ளே தான் வந்து அவங்க வந்து சாமி கும்பிட வேண்டிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் வந்து வசந்த உற்சவம், எண்ணெய் காப்பு திருவிழா அப்படிங்கிற ஒரு 2 திருவிழாக்கள் இருக்குது. அது வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா வரும். அதை வந்து பயன்படுத்தி அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து சாமி கும்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே இந்த பிரகாரம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தது. அதுக்கு மேலே வந்து கோயிலுக்கு வர்றவங்க ஒரு கரை கண்ணின் இருக்கணும் அப்படிங்கிறதுனால புதுமண்டபத்தை வந்து கடைக்கு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் கடையெலாம் வந்து 117 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஆஜின் சாவெலாம் வந்து 135 வருஷம் ஆகுது. முன்னாடி உள்ள கடை, இந்த கடையெல்லாம் 123 வருஷம் ஆகுது. அந்தந்த வாரிசுக்கு தான் வந்து அந்த அண்ணா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வளையல், பாசி, பவளம், துணிமணி, மற்ற வீட்டுக்கு தேவையான ஜாமாங்க இதுகளெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து முடிச்சுட்டு இந்த கோயிலுக்குள்ளே வந்து கடை கண்ணி இருக்காது. அதனால் இங்கே வந்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து கடையே வந்திருக்கு. இரும்பு ஜாமானை பொறுத்த வரைக்கும் வந்து பெருத்த லாபம் இல்லாட்டியுமே வியாபாரமாக பண்ணுறவங்க பண்ணுறாங்க. பெருத்த லாபம் கிடைக்கணும் அப்படின்ட்டு சூழ்நிலை இல்லாதவங்க, ரெண்டாவது இது வந்து செம தூக்கி சமக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஆளுகை தோது இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அப்படி அப்படியே புஸ்தகமாக இந்த பஜாரில் புஸ்தகம், இந்த பஜார் புஸ்தக பஜாராக இருக்கிறதுனால புஸ்தகமாக மாற்றிக்கிட்டாங்க அந்தந்த கடைக்காரங்களே. மற்றபடி வந்து கடையை வந்து இரும்பு கடையை வந்து புஸ்தகமாக மாற்றிட்டாங்களே ஒழிய அந்தந்த கடைக்காரங்க வந்து மாறலை இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீகமாக அந்த காலத்தில் வந்து எங்கள் குடும்பங்கள்லாம் வந்து சுங்கம்பள்ளியாசல் பட்டக்காத்தரில் வந்து மன்னருக்கு வந்து ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு உண்டான, அதாவது கேடயம், கத்தி இதில் செஞ்சு கொடுக்குற குடும்பமாக இருந்தாங்க. அந்த குடும்பங்களில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா காலமுமே ஆயுதம் செஞ்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலை கிடையாதுல்ல. போருன்றது வந்தால் தானே ஆயுதம் தேவை. அப்படிங்கையில் கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தது போக மிச்ச காலங்களில் அதில் உழுவுற துண்டு தகடுகளை எடுத்து கட்டி பானை தோசைக்கல் இதுகளை செஞ்சு இதை விற்பனை பண்ணுறதுக்காண்டி வந்த குடும்பம் தான் எங்கள் குடும்பங்கள்லாம். இந்த கோயிலுக்கிட்ட வந்து தட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்ணிவிட்டு அதில் இதுக்கு வாடகையாக வந்து இந்த முன்னாடி கடை கொடுத்து
தட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. இதுக்கு வாடகையாக கொடுக்கல. அந்த 6 மாதம் ஒருக்கா சாமி சுற்றி வருதுல, அப்போ வந்து ஒரு தட்டு எழுந்துவாங்க கடைக்காரங்க பூராமே, அதில் வந்து ஒரு தச்சனையை போட்டுருவாங்க. அப்படி தான் வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து வாடகை வாசியாக நிர்ணயம் பண்ணி, கடைகளை நிர்ணயம் பண்ணி, இந்த இடத்துல இன்னார் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டாங்க. புதுமண்டபத்துக்குள்ள வந்தால் எல்லாமே வாங்கலாம், எல்லா பொருளுமே வாங்கலாம். கிடைக்காத பொருள் கிடையாது. இது போக வந்து கிடைக்காத கலைப்பொருள்களுக்கு கூட புதுமண்டபத்துக்குள்ள வந்துட்டு வாங்கலாம். அவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க உள்ளுக்குள்ளே, ட்ரெய்லருங்க, மற்ற இந்த பாசியில் பின்றவங்க, இந்த சௌராசாவெலாம் இந்த விதவிதமான நூல்களை விற்கிறாங்க. அண்ணாக்கொடியிலேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான நூல்களுமே விற்கிறாங்க. இதெல்லாம் பூர்வீகமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே வம்சாவளியில் வந்ததுனால எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தயாரிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. புதுமண்டபம், புதுமண்டபம் வந்து மன்னர்னால் கட்டப்பட்டது. மன்னர்னால் கட்டப்பட்டதில் கடைசியாக இருக்கிறதுனால அதுக்கு புதுமண்டபம்னு பேர். புதுமண்டபம்னு பேர் வந்த காரணம் என்றைக்குமே புதுமண்டபம் தான் அது. அதுக்கு இப்படிலாம் கட்டலாததுனால அது புதுமண்டபம் வச்சுட்டாங்க. முதல் வந்து அந்த கீழே சுற்றுற பள்ளத்தில் சாமி சுற்றி வரும். அது வந்து தண்ணி இருக்கும், தண்ணியில் சா இது வர்ற மாதிரி தண்ணி பக்கத்தில் சுற்றி கடை 63 கடை, 63 கடையில 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அதை காலி பண்ணிட்டு கடைகளாக ஏறத்தாழ ஒரு 100 வருஷமாக 50 வருஷமாக கடைகளாக உபயோகப்படுத்தி வராங்க. பலதரப்பட்ட கடைகள், வீட்டு தேவையான பொருள்கள் அனைத்துமே இருக்கிற மாதிரி. ஆமாம், பல அந்த சிலையில தூக்கி கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க. சிவன் கோயிலில் உள்ள சிவன் கோயிலில் வரிசையாக இருக்கும். ஒரு முதல் நாயனார்னா அவருக்குள்ள பேருக்கு, அந்த 1 நம்பர் நாயனார்னா 1 நம்பர் கடையில் அவர் யார் இருந்தார்னு தெரியும். பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்று யார் இருக்கான்னு பார்த்தா அந்த 63 நாயன்மாரும் 63 கடையில் இருந்தவங்க வச்சோன்னே கடையில் ஆகிட்டாங்க. அதாவது தேவையான பொருள் பூராமே இங்கே கிடைக்கும். அதாவது கல்யாணங்கள், முக்கியமாக கல்யாணங்கள், வீட்டுக்கு பொருள் அனைத்தும் கிடைக்கிற ஒரு இடமாக போன்ற வந்தாலும் எல்லோரும் வருவாங்க. உள்ளே வந்து சிற்ப வலையில் நிறையா உள்ளது இருக்குது. நடுமண்டபம், நடுமண்டபம் 2 பள்ளத்தில் தான் இப்போ இந்த 63 கடைகள். அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் கடை, பள்ளத்தில் வந்து பூரா தண்ணி நிப்பிடுவாங்க. இப்போ வந்து உள்ளே இருக்கிற சாமி வந்து அங்கே வருஷத்துக்கு 2 கடை வந்து அந்த உள்ள மண்டபத்தில் இருக்கும். முந்தி தண்ணியில் அப்படி செஞ்சு வந்து அதில் ஏறும். இப்போ தண்ணி கிடையாமல் இருக்கிறதுனால அந்த பழைய இதுக்காக அந்த உள்ளே வந்து இன்னும் 13 நாள் வருவாங்க சாமி. 2 வசந்த உற்சவம்னு ஒன்று, அப்புறம் வந்து திருத்துவாரி 2 உற்சவத்துக்கு வரும் சாமி, அங்கே வரும். அப்போ அந்த உள்ள மேலே கடையிலையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுருவாங்க சுற்றி வர்றதுக்காக. பள்ளத்தில் வந்து வராது எதுவுமே, சாமியெல்லாம் வராது. ஏன்னா பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி இருந்ததுனால அது வந்து அகலி மாதிரி இருந்தது தண்ணி. இந்த 2 பள்ளமும் அகலி மாதிரி இருந்தது. அதை வந்து தர மாதிரி கொஞ்சம் உயரமாக்கி கடையில் வச்சு இந்த நாயன்மார் அங்கே தூக்கினதுனால அது வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. கட்டாயம் வந்து அவனுமா ஆயிடுச்சு. சிற்பமாக பார்க்குற ஒரு பக்கம் வியாபார ரீதியாக வர்றவங்க வந்துடுவாங்க. ஆமாம், சேர்ந்துருக்கனால வந்து யார் வந்தாலும் மண்டபம், மண்டபம்ன்ற பேர் வந்து உச்சரிப்பு. அதே மதுரைனா புதுமண்டபம்னு ஒரு இது. அது ஒன்று கோயிலுக்கு முன்னால் இருக்குது, ஃபஸ்ட் சிவன் கோயிலுக்கு முன்னால் இருக்கிறதுனால அது வந்து யார் எங்கே வந்தாலும் ஒரு புதுமண்டபம்னு ஒன்று எங்கேன்னு கேட்பாங்க. அது வாங்குறாங்களா வாங்கல, அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து புதுமண்டபம் பார்த்தா ஒரு இதாக தெரியும். போனையா புதுமண்டபம் போனையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலம்.